தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உரிமை கோரியவருக்கு பணம் சொந்தமில்லை என சிபிசிஐடி விசாரணையில் தகவல். தமிழக வெற்றிக் கழக மாநாடு அக்டோபர் 15 நடைபெற உள்ளதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் இன்னும் வெளியிடாத நிலையில் விக்கிரவாண்டி பகுதியில் சுவர் விளம்பரங்கள். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தல். சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை. மதுரை சோழவந்தான் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. குறுகலான சாலையை அகலப்படுத்தி தர பொதுமக்கள் வலியுறுத்தல். குடும்பத்தினர் முன்னிலையில் நடிகர் சித்தார்த் நடிகை அதிதி ராவ் திருமணம். நட்சத்திர ஜோடிக்கு திரை உலகினரும் ரசிகர்களும் வாழ்த்து. கோவையில் பார்வையாளர்களை கவரும் மீன்கள் மற்றும் கடல் கன்னி கண்காட்சி. வண்ண வண்ண மீன்களை கண்டு ரசிக்கும் மக்கள். தூத்துக்குடி துறைமுகத்தில் புதிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழக துறைமுகங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பெருமிதம். டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்திக்க நேரம் கோரினார் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலமைச்சர் பதவியை நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்.